Hello viewers, welcome to Chettinad Master Special. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Chettinad Special கதம்ப துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, வடை, போண்டா, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் இது சூப்பர் சைட் டிஷா இருக்கும். வாங்க இந்த துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றணும். ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றினா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு போடணும். கடுகு வெடித்ததும் அது கூட உளுந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் இருக்கிற வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு புளி கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை புளி போட்டு நல்லா வதக்கணும். நிறைய நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நறுக்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா ஜூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கப்புறம் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அந்த தேங்காயோட பச்சை வசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் துவையல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுருண்டு வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். அவ்வளோதான், நம்ம வதக்கியாச்சு. நீ இதை அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட துவையல் ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் உளுந்து வடை, போண்டா இதுங்களுக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.